இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏரோப்ளேன் பத்தி ஒரு சில ஃபேக்ட்ஸ். சில விமானங்கள் இரண்டில் ஒரு இன்ஜின் பாதிக்கப்பட்டாலும் பின்பு 5 அல்லது 6 நிமிடங்களுக்கு செயல்படும். விமானத்தில் இருக்கும் ஆக்சிஜன் மாஸ்க்குகள் 12 நிமிடங்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடியது. அதற்குள் விமானத்தை தரையிறக்கி விடுவார்கள் அவரவர் காலத்தில். போயிங் 747 விமானத்தின் எரிபொருள் உட்கொள்ளல் ஒரு காரை விட குறைவானது. விமானத்தில் உள்ள கண்ணாடிகளின் மீது பறவை மோதினால் தாங்குகிறதா என்பதை பார்ப்பதற்காக இறந்த கோழிகளை வீசி பரிசோதனை செய்வார்கள். ஆண்டனோ AN-255 விமான எடை 591.7 டன். இதுவே உலகின் மிகப்பெரிய விமானமாகும். விமானம் வானில் பறக்கும் பொழுது அதன் கதவை திறக்க முடியாது. 4-14 P-51 காற்றழுத்தம் உள்ளே இருக்கும், அதனால் கதவை திறப்பது கடினம். விமானத்தின் மீதோ அல்லது விமான பாதையிலோ லேசர் விளக்குகள் கடும் தண்டனைக்குரியது. அமெரிக்கா சட்டத்தின்படி 5 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். KLM என்ற நிறுவனம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக விமான சேவையை புரிந்து வருகிறது. இந்த நிறுவனம் 1919 தொடங்கி இன்றும் இயங்குகிறது. இது ஆம்ஸ்டர்டாம் நகரத்தை சேர்ந்ததாகும். குவாண்டஸ் என்ற ஆஸ்திரேலிய விமான நிறுவனம் இதுவரையில் ஒரு விபத்தை கூட நிகழ்த்தவில்லை. விமானியும் துணை விமானியும் ஒரே உணவை உட்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் யாரேனும் ஒருவர் உணவால் உடல்நிலை சரியில்லாமல் போனால் இன்னொருவர் விமான இயக்குவார். மாறுபட்ட காற்றழுத்தம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக விமான பயணத்தில் நம்மால் உணவின் சுவை மாறுபடுகிறது. அதனால் நமக்கு சுவையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. மாறுபட்ட காற்றழுத்தம் ஈரப்பதம் காரணமாக விமான பயணத்தில் நம்மால் உணவில் சுவை மாறுபடுகிறது. அதனால் நமக்கு சுவை வித்தியாசம் ஏற்படுகிறது. லாக்ஹீட் SR-71 தான் உலகிலேயே மனிதன் இயக்கக்கூடிய மிக வேகமான விமானமாகும்.